நாளை மத்திய பட்ஜெட் அப்படின்னா என்ன எதிர்பார்ப்புகள் அப்படின்றப்ப மூன்று பார்வைகள் இருக்கிறப்ப, கடந்த பத்தாண்டுகளில் இவங்க சாமானியர்களை நோக்கி இந்த அரசினுடைய நிதிக்கரங்கள் நீளலை அப்படின்றதும், அது மீண்டும் மீண்டும் கார்பரேட் மயந்தம் அதை நோக்கி தான் இருக்கும் அப்படின்றது கடந்த கால அனுபவத்திலிருந்து சொல்கிறாங்க. அப்படின்னா மத்திய அரசும் அதே பாதையில் தான் பயணிக்க போகுதா? அவங்க மூன்று பேர் புள்ளி கருணாகராஜன் அதிலிருந்து மாறுபடுவார், உங்கள் கருத்து? நான் இவர்கிட்ட கேட்டேன், அதே பாதையில் தான் பயணிக்க போகுதான்? ஏன்னா பொருளாதார ஆய்வறிக்கை வந்து ரொம்ப தெளிவான செய்திகள் சொல்லுது, ரொம்ப நம்பிக்கையான விஷயங்கள். அதாவது இன்றைக்கி வெளியான அந்த ஆய்வறிக்கைங்கிறது மிகப்பெரிய ரோட் மேப்பை கொடுக்குது. அதில் ரொம்ப இதில் இருக்கிற முக்கியமான அம்சம் என்னென்னா, ஒரு வெளிப்படைத்தன்மை ப்ராப்ளத்தை அட்ரஸ் பண்ணுறாங்க. அதாவது இதுதான் ப்ராப்ளம்ங்கிறத முதல்ல சொல்கிறாங்க. என்ன ப்ராப்ளம்? இப்போ நீங்கள் நம்ம ரொம்ப பிரபலமாக நம்ம அரசியல் அரங்களை பேசக்கூடிய ஒரு விஷயத்தையே எடுத்துப்போமே, கார்பரேட் டேக்ஸ் வந்து இன்கம் டேக்ஸோட கார்பரேட் டேக்ஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற விஷயம். இந்த விஷயம் வந்து பாஜகவோட பொருளாதாரக்குள்ள இது பெரிய அளவில் கை கொடுத்திருக்கிறது அப்படிங்கிறது பொருளாதார அறிக்கை. யாருக்கு கை கொடுத்துருக்கு? யாருக்குங்கிறது அப்புறம் இருக்கட்டும், யாருக்குன்னாலே இந்தியாவோட பொருளாதார வளர்ச்சி கை கொடுத்துருக்கு. என்ன சொல்கிறாங்கன்னா, கடந்த மூன்று ஆண்டுகளில் கார்பரேட் வந்து இந்த அளவுக்கு அவங்களோட ஹை பீரியட் அப்படின்னு சொன்னால் இது மூன்று ஆண்டுகள். இதுதான் நீங்கள் அதை நெகட்டிவாக பார்ப்பீங்க, கார்பரேட் வளர்ந்துருச்சு அப்படின்ட்டு. நான் அதுக்கப்புறம் வரேன். அதுதானே ஆனந்த் சிங்? இல்லை இல்லை, வரேன். அது வரசனமே ஆனந்த் சிங் அவர் கருத்துக்கு வலு சேர்க்கு. ஆனந்த் சிங்வாசன் காங்கிரஸ் காரராக பேசினார், பொருளாதார வல்லுநராக பேசினாருன்னா அது வேற மாதிரி இருக்கும். நான் இப்போ என்ன சொல்கிறேன், இதில் ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க, 33,000 நிறுவனங்கள் நாங்கள் அவங்களுடைய லாபத்தை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, 4 மடங்கு வளர்ந்துருக்காங்க. இதை சொல்கிற அதே அறிக்கை வந்து என்ன சொல்லுதுன்னா, அதே நேரத்தில் அவங்க வந்து வேலைவாய்ப்புகளையும் உருவாக்க வேண்டும், உற்பத்தி திறனையும் இன்க்ரீஸ் பண்ணுங்கிறது சொல்கிறாங்க. ஸோ அட்ரஸ் பண்ணுறாங்க. ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட், அதாவது இது, அதாவது இதில் என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோன்னா, இந்த விஷயத்தில் கார்பரேட் டாக்ஸை வந்து உயர்த்துதுங்கிற அந்த கொள்கை பெரிய அளவில் கை கொடுத்திருக்கிறது. முதல் ஸ்டேட்மெண்ட் எப்படி எனக்கு முதல்ல சொல்லுங்க. பிரச்சனை வேலை, வேலையில்லா திண்டாட்டம்ன்ற பிரச்சனையை இங்க நீங்க அட்ரஸ் பண்ணிட்டீங்கன்னா, நான் வேலையில்லா திண்டாட்டம் சொன்னா அதுக்குள்ள நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா நான் கேள்வி கேட்பேன். இல்ல, வேலையில்லா திண்டாட்டம் எங்க இருக்குன்னா, நீங்க வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படவில்லை. இப்போ வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படனா ரெண்டு விதமான வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படணும். ஒன்று அரசு வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படணும், தனியார் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட வேண்டும். அதான் நீங்கள் சொல்கிறது. இல்லை, இன்னொரு வேலைவாய்ப்பு இருக்குது, நீங்கள் சிறு குறு தொழில்களை ஊக்குவிப்பதன் மூலமாக நீங்கள் வேலைவாய்ப்புகளை உருவாக்க முடியுங்களா? ஓகே, அப்போ அதை தான் திரு பாலச்சந்திரன் சொன்ன மாதிரி ஒரு அப்ரோச்ன்றது வெறும் எண்கள், குரோத், வளர்ச்சி சார்ந்து இருக்கக்கூடாது. அதனால போங்க, களத்துக்கு போங்க, சாமானியர்களை நோக்கி போகணும் கொள்கைன்னு கேட்கறாங்க. மக்களோட தொழிலாளர்களோட இங்க இருக்கிற கல்வியில எல்லா சீரமைப்புல விவசாயத்துல எல்லாம் சேர்ந்து எடுக்கிறதுலாம் எண்கள். இந்த எண்கள்லாம் ஏதோ கண்ணுக்கு தெரியாம ஏதோ ஜோசியம் பார்த்து அவங்க குறிச்சு கொடுத்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. எல்லா இன்க்ளூசிவ் growth ன்னு தான் சொல்றீங்க, எல்லாரோட வளர்ச்சி. சரி, அதான் சார், அதுல அடங்கி இருக்கு. அதுல என்னென்ன சொல்றேன், கடந்த 5 ஆண்டுகள்ல இந்தியாவில இருந்து ஏற்றுமதி ஆகக்கூடிய எலக்ட்ரானிக்ஸ் குட்ஸ் வந்து 2.7% இருந்து 6.7% இன்க்ரீஸ் ஆயிருக்குங்கிறது எக்கனாமிக் சர்வே. அதாவது 3 மடங்கு அதிகமாயிருக்கிறது ஏற்றுமதி எலக்ட்ரானிக்ஸ் குட்ஸ். அதே துறையில் வேலைவாய்ப்புகள் 3 மடங்கு அதிகரித்துள்ளன. இது எங்கேருந்து வந்தது? இப்போ வேலைவாய்ப்புகள் அதிகமாக தானே இருக்குது, எக்னாமிக் சர்வே அதை என்ன சொல்லுது? இப்போ நீங்கள் 3 மடங்கு உற்பத்தி ஆகுனா வேலைவாய்ப்புகளும் 3 மடங்கு. எப்படி நீங்கள் ஜூ மந்திர காலிக்கு போட முடியுமா? நீங்கள் எப்படி உற்பத்தி ஆகுனாது வேலைவாய்ப்பு வரணும். அப்போ நீங்கள் சொல்கிற ஒரு முக்கியமான இடம்ன்றது, கடந்த 10 ஆண்டுகளில் எந்த திசையில் இந்த அரசு பொருளாதார தடத்தில் பயணித்ததோ அதே திசையில இன்னும் வேகமா போவாங்கன்னு சொல்ல வரீங்க. அது நீங்க ஜெனரலைஸ்டா சொல்ல முடியாது. நான் ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்து, அதுக்குதான் நான் வந்து இந்த பாயிண்ட் மட்டும் சொன்னேன். நீங்க எல்லாரும் பொதுவில் அதிகமா ரொம்ப பாப்புலரா பாதிக்கப்படுற விஷயம், கார்பரேட் டாக்ஸ் ஏத்திட்டாங்க, கார்பரேட் டாக்ஸ் ஏத்திட்டாங்க அப்படின்னா, கார்பரேட் டாக்ஸ் ஏத்ததுனால என்ன நன்மைகள் கிடைச்சிருக்கு? சீனிவாசன் குறுக்கிட விரும்பினார், சுருக்கமா ராம்கிட்ட என்ன கேள்வி கேட்க விரும்புறீங்க சீனிவாசன்? ஐயா, அவர் வந்து இந்த செல்போனை பத்தி ரெண்டு பேரும் பேசினாங்க. அதே எக்கனாமிக் சர்வேல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மெட்டல் ஷீட்டு மட்டும் கவர் மட்டும் நம்ம பண்ணுறோம், இந்த கேமரா ஐசி மைக்ரோ அசம்பிளிலாம் உள்ள வருது, அதனால இம்போர்ட் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு, அதனால நம்மளை ஆக்சுவலாக நெட்டு நம்மளுக்கு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அதனால 100% குறைவாக நம்மளுக்கு வந்திருக்கு, மற்ற சப் அசம்பிளிலாம் இங்க பண்ணாதான் நல்லா இருக்கும், ஆப்பிள் வந்து இந்தியால வேல்யூ அடிஷனே பண்ணல அப்படின்னு அந்த ரிப்போர்ட்ல இருக்கு. ரெண்டாவது, வேல்யூ அடிஷனே பண்ணல,
ஆரம்பிச்சோம். ஒரே நிமிஷம் 14% எக்ஸ்போர்ட் வேல்யூ என்ன இருக்கு. ஆப்பிள் டெந்தே நீங்க எல்லாத்தையும் கேமரா சிஸ்டம் $50 பில்லியன் எக்ஸ்போர்ட் பண்ணிருக்கேன். வேல்யூ என்னன்னா இம்போர்ட் மைனஸ் எக்ஸ்போர்ட் பார்க்கணும். இம்போர்ட்ல இருந்து இம்போர்ட் பண்ணத குறைக்க சொல்லுங்க. இம்போர்ட் சொன்னதை குறைச்சீங்கன்னா நெகட்டிவ். அப்ப இம்போர்ட் பண்ணது ஜாஸ்தி. சரி, நான் எளிமையான முறையில் சொல்றேன். ஆப்பிள் போன் வாங்கக்கூடியவர்கள் இந்தியாவில் அதிகரித்து இருக்கார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இங்க அவருடைய வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்குன்னு அர்த்தம். பெருமை மிகு ஆடி சேல், தரமான ஆடி, பெருமை மிகு ஆடி.